புவி பாலாஜி அவர்களை, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் செல்லதுரை அவர்களை, காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் சிவ ராஜசேகர் அவர்களை, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வட்ட செயலாளர் தம்பி செந்தில் அவர்களை, தலித் தனா அவர்களை, பிரின்ஸ் பாபு அவர்களை, தலித் அரசவர்களே, கலைச்செல்வன் அவர்களை, முத்துக்குமார், அண்ணாமலை, சதீஷ், கிருஷ்ணமூர்த்தி, சிவா, சங்கர், லாரன்ஸ், ஆரோக்கியசாமி, அன்பு ஆகிய தோழர்களே, மற்றும் இங்கே திரளாக கூடியிருக்கிற தமிழ் சொந்தங்களே, கூட்டணி கட்சிகளை சார்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆயிரவிளக்கு தொகுதியில் மருத்துவர் எழிலன் அவர்களுக்கு ஆதரவு கேட்டு பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே நான் இன்றைக்கு சென்னைக்கு வருகை தந்திருக்கிறேன், உங்களை தேடி வந்திருக்கிறேன். நீண்ட நாளைய நண்பர், அவர் கட்டாயம் வெற்றி பெற வேண்டும், தளபதி அவர்கள் முதல்வராக வேண்டும். மருத்துவர் எழிலன் அவர்களை பற்றி நம்முடைய மாவட்ட கழக பொறுப்பாளர் சிற்றரசு அவர்களும் அகஸ்டின் பாபு அவர்களும் சுருக்கமாக சொன்னார்கள். இவருடைய தந்தை பேராசிரியர் நாகநாதன் பொருளியல் வல்லுநர், பொருளாதாரத்திலே ஆக சிறந்த ஒரு வல்லுநர், நாடறிந்த ஒரு சிந்தனையாளர். மறைந்த நமது தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமான தோழர். காலையில் கலைஞர் முத்தமிழறிஞர் கலைஞர் நடைபயிற்சி போகிறார் என்று சொன்னால், நடக்கிறார் என்றால், அவரோடு சேர்ந்து நடக்கிற பாக்கியம் பெற்றவர் பேராசிரியர் நாகநாதன் அவர்கள். அந்த அளவுக்கு நெருக்கமானவர். அவருடைய அருமை புதல்வர் தான் நம்முடைய மருத்துவர் எழிலன் அவர்கள். தலைவர் கலைஞர் அவர்கள் காவேரி மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த காலத்தில் அவருடைய பிள்ளையாகவே இருந்து அவரை முழுமையாக கவனித்துக் கொண்ட பெருமைக்குரியவர் நம்முடைய மருத்துவர் எழிலன் அவர்கள். 24 மணி நேரமும் அவரை கண்காணித்து வந்தார் என்று சொன்னால் மிகையாகாது. மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, கோபாலபுரம் இல்லமாக இருந்தாலும் சரி, அவரோடு 24 மணி நேரமும் இருந்தார், அவரை கண்காணித்து மருத்துவம் செய்தார் என்கிற பெருமை நம்முடைய மருத்துவர் எழிலன் அவர்களை சாரும். அவர் சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும் என்று பதவிக்கு ஆசைப்படக்கூடியவர் அல்ல. தனக்கு பதவி வேண்டும் என்கிற அடிப்படையில் தளபதி அவர்களை கட்டாயப்படுத்தி வற்புறுத்தி இந்த வாய்ப்பை அவர் கேட்டு பெறவில்லை. அவருடைய உழைப்புக்கு, அவருடைய சிந்தனைக்கு தளபதி அவர்கள் தந்திருக்கிற ஒரு அரிய வாய்ப்பு, ஒரு பரிசு. உள்ளபடியே இவர் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றால் சட்டமன்றத்தில் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகியோரின் கொள்கைகளை பாதுகாக்கக்கூடிய வகையில் சிறப்பாக பணியாற்றக்கூடியவர், கொள்கை சார்ந்து சிந்திக்கக்கூடியவர், வெறும் கட்சி பற்று, வெறும் தலைமை பற்று என்று இல்லாமல் நம்முடைய அறிவாசார்கள், கொள்கை வேந்தர்கள் வரையறுத்து தந்த அந்த கருத்துகளை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு இந்த தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் தமிழ் மொழியையும் மாநில உரிமைகளையும் குறிப்பாக மாநில சுயாட்சியையும் பாதுகாக்க வேண்டுமானால் நாம் பெரியாரியத்தை, அண்ணா, பேரறிஞர் அண்ணா அவர்களின் கருத்தை பாதுகாத்தாக வேண்டும் என்கிற புரிதலை கொண்டவர். அதற்காக களத்தில் தொடர்ந்து வாதாடி கொண்டிருந்தவர், வாதாடி கொண்டிருப்பவர். நாடு தழுவிய அளவில் அவருடைய தொடர்புகள் உண்டு, கருத்தியல் சார்ந்த தொடர்புகள் உண்டு. அப்படி நீண்டகாலம் அவர் பணியாற்றியதை உற்று நோக்கிய நமது தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், நாளைய முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் மனமுவந்து இவரை உங்களிடத்திலே ஒப்படைத்திருக்கிறார், வேட்பாளராக ஒப்படைத்திருக்கிறார். இவரை எதிர்த்து போட்டியிடக்கூடியவர் யார் என்று உங்களுக்கு தெரியும். அவர் சினிமா ஸ்டாராக இருக்கலாம்,
ஆனால் இவர் அரசியல் ஸ்டார் என்று சொன்னால் மிகையாகாது. கருத்தியடில் இவருக்கு ஈடாக அவரால் வாதிட முடியாது. கருத்தியலை விவாதிக்கக்கூடிய வல்லமை எதிர்த்து போட்டியிடக்கூடிய வேட்பாளருக்கு கிடையாது. அவரையும் இவரையும் நாம் ஒப்பிடவே முடியாது. அவருக்கு சினிமா புகழ் உண்டு, அதை வைத்து அரசியலிலும் புகழ் தேட ஆசை. ஆகவே அவர் ஒரு கட்சியிலே இணைந்து இன்றைக்கு வேட்பாளராக இந்த களத்திற்கு வந்திருக்கலாம். ஆனால் கருத்தியல் சார்ந்து மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டும் என்கிற தொண்டுள்ளத்தோடு, குறிப்பாக தமிழ் உணர்வோடு, தமிழ்நாட்டு மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்கிற உறுதியோடு இந்த களத்தில் வேட்பாளராக நிற்பவர் தான் நம்முடைய அருமை வேட்பாளர் மருத்துவர் எழிலன் அவர்கள். எனவே அவருடைய வெற்றி உறுதிப்படுத்தப்பட்டது என்றாலும் கூட உங்களிடத்தில் வேண்டுகோள் விடுப்பதும், அந்த வெற்றியை உறுதிப்படுத்துவதற்கு தொடர்ந்து உழையுங்கள் என்று கேட்டுக்கொள்வதற்கும் தான் வந்திருக்கிறோம். அருமை தோழர்களே, பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டின் 20 இடங்களில் போட்டியிடுகிறது. நான் ஒரு பேட்டியில் சொன்னேன், அதை அறிவித்தவுடனேயே திமுக கூட்டணியின் வெற்றி 20 தொடங்குகிறது, எங்கள் ஸ்கோர் 20 21-22 என்றுதான் தொடங்கும் என்று சொன்னேன். ஒரு இடத்தில் கூட பிஜேபி வெற்றி பெறாது, 1000 இடத்திலும் வெற்றி பெறாது, ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறாது, வாய்ப்பே இல்லை. சொல்ல போனால் ஒரு வார்டு எலெக்ஷனில் நின்றால் கூட, தனித்து நின்றால் அவர்களால் வெற்றி பெற முடியாது. அதிமுகவை உருட்டி மிரட்டி 20 இடங்களை பெற்றுவிட்டார்கள். ஆகவே பாஜக இங்கே ஒரு பொருட்டே இல்லை என்றாலும் கூட, தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அவர்கள் ஒரு அரசியல் கட்சியே இல்லை என்றாலும் கூட, பாஜகவை தான் இன்றைக்கு திமுக போட்டி கட்சியாக பார்க்கிறது. நம்முடைய கூட்டணியே அதைத்தான் எதிர்கட்சியாக பார்க்கிறோம். ஏனென்றால் அதிமுக நீர்த்து போய்விட்டது, டைலூட்டட். அந்த அம்மையார் இல்லை, ஜெயலலிதா அம்மையார் இல்லை என்றவுடன் அதிமுகவின் முதுகிலே ஏறிக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சி சவாரி செய்கிறது, தாம் விரும்பியபடி எல்லாம் ஆட்டி படைக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக நமக்கு தோற்றம் அளிக்கிறார், ஆனால் உண்மையில் மோடி தான் முதலமைச்சராக 5 காலம் தமிழ்நாட்டை ஆண்டவர். ஆகவே அதிமுக என்னும் பெயரில் இங்கே ஒரு பிஜேபி இருக்கிறது, அவ்வளவுதான். அதிமுக போட்டியிடக்கூடிய இடங்களிலெல்லாம் கூட பிஜேபி போட்டியிடுகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த அளவுக்கு அதிமுக என்பது பிஜேபியின் பி டீம் ஆகிவிட்டது, பினாமி கட்சி ஆகிவிட்டது. எனவே அதிமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் இந்த தேர்தலில் போட்டி நடக்கிறது என்று சொல்வதை விட, பாஜக என்கிற ஒரு சனாதன கட்சிக்கும் திமுக என்கிற ஒரு ஜனநாயக கூட்டணிக்கும் இடையில்தான் போட்டி நடக்கிறது. நம்முடைய கூட்டணி ஜனநாயக கூட்டணி, நம்முடைய கூட்டணி சமூக நீதி கூட்டணி, நம்முடைய கூட்டணி மதசார்பற்ற கூட்டணி, நம்முடைய கூட்டணி கொள்கை சார்ந்த கூட்டணி. தேர்தல் நேரத்தில் திடீரென்று நாம் கைகோர்த்துக் கொள்ளவில்லை. 2016 சட்டப்பேரவை தேர்தல் முடிந்த பிறகு தொடர்ந்து 5 இந்த கூட்டணி கட்சிகள் கைகோர்த்து களமாடி வந்திருக்கிறோம். நீட் எதிர்ப்பாக இருந்தாலும், கடைசியாக வேளாண் சட்டங்களை எதிர்ப்பதாக இருந்தாலும், திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் பேர் இயக்கம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், சிபிஐ, சிபிஐஎம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, கொங்கு தேசிய மக்கள் கட்சி என்று இந்த கட்சிகள் அனைத்தும் 5 ஒருமித்த கருத்தோடு ஒருங்கிணைந்து களத்திலே நின்றிருக்கிறோம். ஒரே காரணத்திற்காகத்தான் தமிழ்நாட்டை குறிவைத்திருக்கிற பாரதிய ஜனதாவை தமிழ்நாட்டில் அடியெடுத்து வைக்க விடாமல் தடுத்தாக வேண்டும், விரட்டி அடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான். திமுகவின் நோக்கமும் அதுதான், கம்யூனிஸ்ட் கட்சிகளின் நோக்கமும் அதுதான், காங்கிரஸ் கட்சியின் நோக்கமும் அதுதான், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நோக்கமும் அதுதான், இஸ்லாமிய கட்சிகளின் நோக்கமும் அதுதான். பிஜேபி தமிழ்நாட்டில் காலூன்றிவிடக் கூடாது, வேரூன்றிவிடக் கூடாது,
अच्छी
महत्व उदयसूर्य चिन्ह वाक